ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வினிதாஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி வந்துட்டு பஞ்சகவ்ய விளக்கு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த விளக்கை பார்த்தினா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த விளக்கை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன இது வந்துட்டு என்னென்ன பொருளால் செய்யப்பட்டது அப்படின்றத நான் உங்கள் கூட டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு இந்த பஞ்ச கவி தீபம் எப்படி ஏத்துறது அப்படின்ட்டு நான் கூட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு இது ஃபுல்லாக எரியலை பாதியில் அணைஞ்சிருது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்படி நம்ம இதை பர்ஃபெக்டாக ஃபுல்லாக நம்ம இதை ஏற்றலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் நான் வந்துட்டு எடுத்துருக்கிறது இந்த மாதிரி தூபக்கால் எடுத்துருக்கேன் இதில் தான் நான் வச்சு ஏற்ற போகிறேன் உங்கள் கிட்டே தூபக்கால் இல்லை அப்படின்னா பித்தளை தட்டில் கூட நீங்கள் வச்சு ஏற்றலாம் இல்லை விளக்கில் கூட வச்சு ஏற்றலாம் பட் இந்த மாதிரி நம்ம ஏற்றும் போது நம்ம வீடு ஃபுல்லாக காட்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் அதனால நான் துப்பக்காலை எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் பஞ்சகவியம் விளக்கு பஞ்ச அப்படின்னா ஐந்து கவியம்னா பசு பசுக்கிட்டே இருந்து கிடைக்கக்கூடிய ஐந்து பொருட்களை கொண்டு செஞ்சது தான் இந்த பஞ்சகவியம் விளக்கு பசுவோட பால் தயிர் கோமியம் நெய் சாணம் பாலில் சந்திர பகவானும் தயிரில் வாயு பகவானும் கோமியத்தில் வருண பகவானும் நெய்யில் சூரிய பகவானும் சாணத்தில் அக்னி தேவனும் இருக்கிறதால இந்த ஐந்து பொருட்களை கொண்டு செஞ்சது தான் இந்த பஞ்சகவி இந்த பஞ்சகவி தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றுற ஏற்றும்போது நமக்கு ஒரு யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் இப்போ வந்துட்டு நான் விளக்கு எடுத்துட்டேன் அதை துபக்காலில் வச்சுட்டேன் விளக்கில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நீங்கள் வந்துட்டு விளக்கெண்ணெய் நெய் இதில் கூட நீங்கள் ஊற்றி தீபம் ஏற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் தீபம் ஏற்ற போகிறேன் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்துட்டு நல்லா அந்த விளக்கு அப்சர்வ் பண்ணிவிடும் ஃபுல்லாக நமக்கு ஆகிடும் ஊற்றின எண்ணெயே இருக்காது செகண்ட் டைம் மறுபடியும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு பஞ்சு திரி போட்டுக்கோங்க காட்டன் திரி வேண்டாம் ஸோ பஞ்சத்தடி போட்டுவிட்டு நம்ம நார்மலாக தீபம் ஏற்றுகிற மாதிரி இதை ஏற்றி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணக்குள்ளே தான் நமக்கு பர்ஃபெக்டான பஞ்சக்கவி தீபம் நல்லா நமக்கு எரிஞ்சு அந்த ஹோமம் பண்ணும்போது நம்ம வீட்டு ஃபுல்லாக எவ்வளோ ஒரு மாதிரி புகையாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் நம்ம கேட்டு கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா வீட்டில் வந்துட்டு பணமே தங்க மாட்டேங்குது பணம் சேர்க்கவே முடியல அனாவசியமாக செலவாகுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சண்டை சச்சரவு இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் அதிகமாக இருக்குது ஸோ அதை எப்படி நம்ம மாற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷனாக கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு விளக்கு போதும் பஞ்சகவிம் விளக்கு இது போதும் இதை மட்டுமே நம்ம வீக்லி ஃப்ரைடே அன்னைக்கு ஏற்றலாம் இல்லை டெய்லியுமே ஏற்றலாம் இதில் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூட நம்ம ஏற்றி இதை வழிபடலாம் இன்னும் இந்த தீபத்தை நம்ம பிரம்ம முகூர்த்தம் காலையில் நாலு மணிலேருந்து இந்த ஆறு மணிக்குள்ளே நம்ம இதை ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா இதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் நான் வந்துட்டு இன்னும் நல்ல நகதி எரி விட்டுருக்கேன் விளக்கம் இப்போ நம்ம புது வீட்டெலாம் போகிறோம் கிரக பிரவேஷம்லாம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் பண்ணுவோம் வீட்டுக்குள்ளே கோமாதெல்லாம் வர வைப்போம் ஸோ அந்த மாதிரி பண்ணக்குள்ள வீட்டில் தேவர்கள் எல்லாமே வருவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது பட்டு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு ஹோமம் பண்ண முடியாது வெறும் நம்ம பால் மட்டும் காய்ச்சிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம எப்படி வெளியில் தள்ளலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பஞ்சக விதி பற்றி நம்ம வீட்டில் ஏற்றி வச்சோம் வீட்டில் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு நமக்கு ஒரு ஹோமம் பண்ண ஒரு யாகம் பண்ண பலன் நமக்கு கிடைக்கும் సో ఏను అనుభవమే இருக்குது ஏன்னா நானும் வந்துட்டு இந்த விளக்கை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அதிகாலையில் பிரம்ம முகுந்தம் தான் யூஸ் பண்ணேன் அப்படி யூஸ் பண்ணும்போது லக்ஷ்மியே வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விளக்கை நம்ம வீட்டில் ஏற்றுற நாளில் இருந்து நம்ம வீட்டில் கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே வெளியில் போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் பணம் வரவு அதிகமாகும் நம்ம நினைக்க முடியாத இடத்துல நம்ம போயிட்டு நிற்கலாம் ஸோ யார் என்ன பேசுகிறாங்க யார் என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எவ்வளோ செம்மையாகணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது நடக்கும் இந்த தீபத்தை நான் ஃபஸ்ட் டைம் ஏற்றும் போது எனக்கு அவ்வளோ சேஞ்சஸ் தெரிஞ்சுது அவ்வளோ இருந்தது மைண்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஹாப்பியாக மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது ஸோ நான் வந்துட்டு இந்த தீபத்தை ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக நான் காட்டிகிட்டு இருக்கேன் நான் காலையில் இது காட்டுறதால வீட்டில் வந்துட்டு அம்மா மாமி எல்லாம் கொஞ்சம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் லைட்லாம் போடாமல் அப்படியே கிச்சன் லைட் மட்டும் போட்டு கேஸ் ஸ்டவுக்கு ஃபுல்லாக வாசக்கால் ஃபுல்லாக நான் இதை காட்டிட்டு கொண்டு போய்ட்டு பூஜை ரூம்லையும் அதை வச்சிட்றேன் ஏன்னா நம்ம பூஜை ரூம் மட்டும்தான் நமக்கு நல்லா சுத்தமாக க்ளீனாக வச்சுருப்போம் நம்ம வீடும் கிளியில் தான் இருக்கும் பட் பூஜை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நம்ம பார்த்து கொண்டு நான் அங்கே போயிட்டு இதை கொண்டு போய் வெச்சிட்றேன் வீடியோ வந்துட்டு நான் இதோட முடிச்சிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்பில் கிளிக் பண்ணிக்கோங்க இவ்வளோ தூரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்தோமே ரொம்ப நன்றிகள் வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த தீபத்தை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க ஏன்னா நானும் அது மாதிரி தான் பண்ணேன் இப்போ மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த ஃபீலிங்கை நீங்களும் அனுபவிக்கணுன்றதுனால தான் இந்த வீடியோ